ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அமுதா ரூபி, சைக்காலஜி கவுன்சிலர் அண்ட் லைஃப் கோச். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை தான் நான் இப்போ பதிவு பண்ணிட்டு வரேன். நீங்களும் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொன்னேன். இன்ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நான் வந்து அந்த மாதிரி கேன்சர் கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தப்போ கூட இப்போ சொன்ன அந்த வார்த்தையை நான் சொன்னதே இல்லை. நீங்கள் நம்புகிறீங்களோ நம்மளையோ, என் வாயிலேருந்து கேன்சர் அப்படின்ற வார்த்தை கூட அவ்வளவா வந்தது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் கூட ஒரு நெகட்டிவான வார்த்தை தான் இல்லைங்களா? ஸோ அதனால் நான் வந்து அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே வந்து விரும்பலை. எனக்கு வந்து அது பிடிக்கலை, அது வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் என் மனசில் இருந்துச்சு. அந்த மூணாவது கீமோ தெரப்பிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மறுபடியும் ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் அந்த மாதிரிலாம் எடுக்கிறோம். டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கும்போது 1 இன்ச்சு கூட வந்து குறையவே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லி, அதான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ரேடியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு பயங்கரமான கனவு. அந்த கனவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு பெண் வந்து இறந்து கிடக்கிறா. அவளை சுற்றி வந்து நிறைய மக்கள் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. ரெண்டு சின்ன பிள்ளைகள் அவங்க அப்பாவை பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்காங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு நான் எழுந்தேன். அப்போது எழுந்திருச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த கனவை பற்றி யோசித்து பார்க்கும்போது அந்த 2 பிள்ளைகள் வந்து என் பிள்ளைங்க இல்லைங்க, நானும் என் தங்கையும் அந்த சேரில் உட்காந்துருந்தது எங்கள் அப்பா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்து போன அந்த கனவு வந்து எனக்கு அந்த நினைவு வந்து கனவாக வந்து வந்தது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அதே ஒரு சிச்சுவேஷனில் வந்து இப்போ நானும் இருக்கிறேன், ஒரு சாவின் விளிம்பில் இருக்கிறேன், மரணத்தை நோக்கி இருக்கிறேன். எனக்கும் அதே மாதிரி 2 பெண் குழந்தைங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே என்னோடய ஃபஸ்ட் வீடியோவில் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எங்கள் வீட்டில் வந்து நிறைய அந்த சின்ன வயசு மரணங்கள் வந்து அதிகமாக இருந்தது. எனக்கு 5 வயசாக இருக்கும்போது அம்மா இறந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து என்னோடய சித்தி அவங்க இறந்து போயிருந்தாங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து அப்பா சைடும் சரி அம்மா சைடும் சரி சின்ன வயசுலேயே வந்து நிறைய இறப்புகள், இதெல்லாம் பார்த்து எனக்கு சப்கான்ஷியஸாக என் மைண்டுக்குள்ளார வந்துட்டு அந்த ஒரு 30 வயசை தாண்டினாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரியான எனக்கு ஒரு மனசுக்குள்ளார எண்ணம் இருந்தது பாருங்கள். அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் வரும் இல்லையா அந்த சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்னால நான் வந்து இப்படி இருக்கிறதுனால தானே என்னை வந்து எல்லோரும் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிறீங்க, நான் ஒரு நாளைக்கு படுத்துட்டா தான் உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி என் மைண்டில் வந்து நெகட்டிவாக வந்து நான் வந்து சில காலங்களில் வந்து நினச்சிட்டு இருந்திருக்கேன். என் குழந்தைங்க வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரியான அந்த சப்கான்ஷியஸான அந்த நெகட்டிவ் எண்ணங்களும் அந்த நேரத்தில் என்னோட ஃபிசிக்கலாக வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தது, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் மனசுக்குள்ளாரையே வச்சுருந்ததும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த நோயோட ஒரு தாக்கத்துக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது நான் நிறைய டாக்டர்ஸ் கூட பேசும்போது, நிறைய செமினார்ஸ் அட்டன் பண்ணும்போது, நிறைய கூட்டங்களுக்கு அந்த மாதிரிலாம் போகும்போது, நிறைய விஷயங்கள் படிக்கும்போது அந்த மாதிரி தான் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து எவ்வளோ வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து உங்கள் மனசில் வந்து நல்லது நினைக்கிறீங்களா கெட்டது நினைக்கிறீங்களா அது உங்கள் பிரெயினுக்கு தெரியாது. அதே மாதிரி அது உண்மையா பொய்யா அதுவும் அதுக்கு தெரியாது. நீங்கள் என்ன கட்டளை கொடுக்குறீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து 100 வயசு வரையிலும் இருப்பீங்க அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 100 வயசு வரையிலும் இருப்பீங்க, அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி
ஐயோ அவ்வளோதான் எனக்கு 50 வயசானாலே சுகர் வந்துடும், பிபி வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க உங்கள் பாடியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி கெட்ட கனவுகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க டக்குன்னு நம்ம வந்து அதை கேன்சல் பண்ணி ப்ரே பண்ணணுங்க. எனக்கு வந்து எங்கள் சர்ச்சில் வந்து சொல்லி கொடுத்த ஒரு நல்ல விஷயம், நிறைய நல்ல விஷயங்கள் நான் அங்கேருந்தே தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாக்க இந்த மாதிரி நமக்கு வந்து கெட்ட சொப்பனங்கள் வரும்போது நம்ம அதை வந்து கேன்சல் பண்ணி ப்ரேயர் பண்ணணும். நமக்காக இருந்தாலும் சரி, வேறு யாரோட இதாவது நமக்கு வந்தது அப்படின்னு சொன்னாலும் சரி, நம்ம வந்து அதை இம்மிடியேட்டாக வந்து கேன்சல் பண்ணி ப்ரேயர் பண்ணணுங்க. ஸோ நானும் அப்படி தான் இம்மிடியேட்டாக அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மோட்டிவேஷனல் சம்மந்தமான புக்ஸ் படிக்கிறது, வீடியோஸ் படிக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது நிக் விஜிசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு கைகளும் கிடையாது, ரெண்டு கால்களும் கிடையாது. அவர் வந்து குழந்தையாக இருக்கும்போது அவங்க அப்பா வந்து அந்த குழந்தைய பார்த்தோன்னா வாமிட் பண்ணிட்டாரா, அவங்க அம்மா வந்து இந்த குழந்தையனால எடுத்துக்கவே முடியாது அந்த மாதிரி சொன்னாங்களா, பெற்றோர்களால் வந்து நிராகரிக்கப்பட்ட ஒரு குழந்தையாக அவர் வந்து இருந்தார். 8 வயசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து நம்ம ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பச்சில குழந்தையாக இருக்கும்போதே வந்து அவருக்கு அந்த ஒரு எண்ணம் வந்திருக்குது. அப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அவரோட லைஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அவர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து இந்த உலகத்தில் வந்து மாற்றிக்கொண்டு இருக்கிறாரு. அவர் வந்து இன்றைக்கி வந்து பல இளைஞர்களின் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து இந்த மாற்றம் எப்படி வந்தது, அவருக்குள்ளார வந்து அந்த சேஞ்சஸ் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. அவரும் வந்து சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஸ்பிரிச்சுவலாக அவருக்கு வந்து கடவுளோட அந்த அன்கண்டிஷ்னல் லவ் அதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதனால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் நமக்கு என்றைக்குமே வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டு, அந்த ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை குறித்த எண்ணங்கள் வந்து ரொம்ப 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 முக்கியங்க. நீங்கள் வந்து அதை குறித்த தேடலில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்போது நீங்கள் பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் கூட நீங்கள் நிறைய பேரை பார்ப்பீங்க, எல்லோரும் இமயமலைக்கு போகிறாங்க அந்த மலைக்கு போகிறாங்க அப்படின்லாம் வந்து நம்ம கேள்விப்படுவோம். அங்கே இருக்கிற அந்த மாங்க்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அங்கே இருக்கிற அந்த சாமியார்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பல வருடங்களாக 100 வயதுக்கு மேலே 200 வயதுக்கு மேலே அப்படியெல்லாம் கூட அவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நிலைமையை வந்து அடையிறதுக்கு அவங்க வந்து சாப்பாடு கூட எடுத்துக்க மாட்டாங்களாம். அப்படியெல்லாம் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போ கடவுள் வந்து நம்மளோட உடலுக்குள்ளார எந்த அளவுக்கு வந்து ஒரு பவர் கொடுத்துருக்கிறாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம உடம்புக்கு வர அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அது வந்து தானாகவே தன்னை வந்து சரி செய்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கான நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பவர் இருக்குது. ஆனால் அந்த பவரை நம்ம தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும், அதை நம்ம தான் வந்து புரிஞ்சு பாசிட்டிவாக அது செயல்பட வைக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ரசாயனங்களுக்கும் நம்ம எண்ணங்களுக்கும் கூட நிறைய சம்மந்தம் இருக்குங்க. அதை பற்றிலாம் நான் ஃப்யூச்சர் எபிசோடில் இந்த என்னோட கேன்சரை பற்றி பேசி முடித்ததுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சுரப்பு இருக்குது, அதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்குது. நம்ம துக்கமாக இருக்கோன்னா அதுக்கு ஒரு சுரப்பு இருக்குது, அதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த மாதிரி கடவுள் வந்து நம்மளோட உடம்பை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து வடிவமைச்சிருக்கிறாரு, அற்புதமாக படைச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு மனுஷனும் வந்து அவனோட உடம்பை வந்து பார்த்துக்க வேண்டியது கட்டாய கடமைங்க. நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கிற வரையிலும் நமக்கு எதுவுமே தெரியறதில்ல. நம்ம இஷ்டத்துக்கு கண்டதையும் சாப்பிட்றோம், நம்ம நாக்கு ருசியை மட்டும்தான் வந்து நம்ம பார்க்குறோம். நம்மளோட உடம்பையும் நம்ம ஹெல்த்தையும் வந்து நம்ம பார்க்குறதே கிடையாது. ஆனால் நம்ம முடியாமல் படுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த உடம்புனால் வரக்கூடிய உபத்திரவம் கஷ்டம் அது எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் போது தான் வந்து நம்ம வந்து அந்த உடம்புக்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன், இப்போவே வந்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடம்புல நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், உங்கள் உடம்பை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்கள் உடம்பு முதல்ல லவ் பண்ணுங்கள்.
உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுங்கள், உங்கள் உடம்பை நீங்கள் லவ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்கும் போது உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த லவ்வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்ல புத்துணர்ச்சியாக நல்லா வேலை செய்யும். இதை பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் நேசிங்க முதல்ல, உங்கள் உடம்பை அதுக்கப்புறம் நேசிங்க. உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் ஏந்திரிச்சு நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பெண், நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளார நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன்னா என்றைக்குமே வந்து நம்மளோட சூழ்நிலை வந்து ஆப்போசிட்டாக இருக்கும்போது அதற்கு எதிர்விளைவுகளான வார்த்தைகளை சொல்லணும். நான் அப்படி தான் வந்து நான் சிக்காக இருக்கும்போது நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், நான் நல்லா இருப்பேன். என் வாயிலேருந்து வந்த வார்த்தைகள் எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகள் தான். அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் தான் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்க வச்சுருக்குது. இதை நான் அடிக்கடி சொல்கிறதுக்கு சாரி, ஆனால் ஒவ்வொருத்தரும் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை மென்ஷன் பண்ணுறேன். அந்த மூணாவது கீமோ தெரப்பி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரேடியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரேடியேஷன் வந்து ரொம்ப கொடுமையான அனுபவம். இப்படி தான் வந்து நான் உள்ளுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி வந்து ரேடியேஷனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையிலேயே வந்து உண்மை தான். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு பெருசாக எந்த பெயினும் இருக்காது. அந்த ரேடியேஷன் தியேட்டர் உள்ளார போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ளூ கலர் லைட் மாதிரி எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துல அந்த இந்த லைட் மாதிரி போட்டு கவர் பண்ணுவாங்க. அந்த அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளடைவில் அந்த இடமே வந்து அப்படியே தீஞ்சு போன மாதிரியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும். ஏன்னா கதிர் இயக்கம் இல்லைங்களா. ஸோ உங்களோட ஸ்கின்னு அதுக்குள்ளார இருக்கிற அந்த கட்டி வந்து கரையணும். அப்படி இருக்கும்போது அந்த ரேடியேஷனோட பவர் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கும். தண்ணி அந்த இடத்துல படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும். நீங்கள் வந்து காட்டன் துணி தான் வந்து அந்த நேரத்தில் உடுத்தணும், வேறு எதுவும் உடுத்த முடியாது. குழந்தைங்க உங்ககிட்ட வந்து அம்மான்னு ஆசையாக அரவணைக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை வந்து வேறு யாருக்கும் வரக்கூடாது, இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு தான் வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து கடவுளை பிரார்த்திக்கிறேன். அந்த நேரத்தில் வந்து அந்த சூழ்நிலையை எனக்கு தாங்கிக்கிறதுக்கு பலன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு கடவுள்கிட்டேருந்து வந்தது. அண்டு அந்த மன தைரியம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர்கிட்டேருந்து தான் நான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ரேடியேஷன் முடிகிற டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா மறுபடியும் ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு முக்கியமாக வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு வந்து எனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லலாம். அது என்ன வார்த்தை என்ன வாக்கு அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரையிலும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.